ஹே காய்ஸ், ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு மை சேனல் ஃபோட்டோஹாலிக் தமிழன். நான் தமிழ்வாணன். இன்னைக்கு வீடியோக்குள்ள நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட்டோட ரிவ்யூ அன்பாக்சிங் தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனோட பல இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நோவோடைய பர்சனல் வெயிங் ஸ்கேல், நோவோடைய பர்சனல் வெயிங் ஸ்கேலை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே இதை பற்றின பல டீட்டெயில்ஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து இந்த வீடியோவில் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். வளவலன்னு பேசாம இதுக்கு மேல இந்த வீடியோக்குள்ள போய் இந்த ப்ராடக்ட்டோட பல இன்ஃபர்மேஷன்ஸ் பத்தி பார்ப்போம். வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா, இந்த வீடியோ புதுசா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவ் வந்துச்சுன்னா இதுக்கப்புறம் நம்ம சேனல்ல இருக்கிற பழைய வீடியோஸ் எல்லாம் பாருங்க. எல்லா வீடியோஸும் பார்த்து உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி எல்லாரையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த ப்ராடக்ட்டுடைய பாக்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். வெளியில் எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இங்கே பிராண்டிங் கொடுத்துருக்காங்க, நோவாவோட பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக் பர்சனல் ஸ்கேல் பிஜிஎஸ் 1260 இங்கே கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த ப்ராடக்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. இதிலே வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது, பிளாக் இருக்குது, ப்ளூ இருக்குது அப்படின்ற நிறைய கலர்ஸ் சாய்ஸும் இருக்குது இதில். இந்த ப்ராடக்ட்டோடைய ஃபீச்சர்ஸ் எல்லாம் இதில் சொல்லியிருக்காங்க. ஒரு ஒரு பாயிண்ட்டாக இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அல்ட்ரா ஸ்லிம். இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கும், ரொம்ப மெலிசாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் 34mm எல்சிடி டிஸ்பிளே இருக்குது. அப்புறம் மேக்ஸிமம் கெப்பாசிட்டி ஆஃப் 180 kgs வரைக்கும் கெப்பாசிட்டி, மேக்ஸிமம் கெப்பாசிட்டி இதில் வந்து தாங்கும். மாடர்ன் டிசைன், புதுசாக இருக்க டிசைன் வந்து நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். இந்த வெயிங் ஸ்கேலில் இந்த மாடல் வந்து கொஞ்சம் புதுசாக இருக்குது. அன்பிரேக்கபிள் அண்ட் லாங் லாஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அன்பிரேக்கபிள் லாங் லாஸ்டிங்னா இது ப்ராடக்ட் வந்து டியூரபிலிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆட்டோ ஆன் அண்ட் ஆஃப். அப்புறம் இது வந்து டைரெக்டாக நீங்கள் கால் நீங்கள் போய் மேலே ஏறி நிற்கும் போது கண்டிப்பாக அது ஆட்டோ ஆன் ஆகிக்கும், தானே ஆஃப் ஆகிக்கும். அந்த மாதிரி இதில் தான் இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் லோ ஆர் இஆர்ஆர் இண்டிகேட்டர் இப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் இது மேலே ஒரு சின்ன பையனையும் நிற்க வைக்கிறீங்க, அவன் வந்து 5 kg கீழே இருக்கான் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த மிஷினால் அப்பப்போ வந்து கரெக்டான எஸ்டிமேட்டான வெயிட் வந்து அதனால் சொல்ல முடியாது. அப்போ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த வெயிட் வந்து ரொம்ப லோவாக இருக்குது, அந்த மேலே இருக்க வெயிட் வந்து ரொம்ப லோவாக இருக்குது அப்படின்ற காட்டுறதுக்காக எல்ஓன்றது லோன்ற இது காட்டும் எல்இடி டிஸ்பிளேயில், எல்சிடி டிஸ்பிளேயில். அதுக்கப்புறம் இஆர்ஆர்னா ஒருவேளை வெயிட் ரொம்ப இது மேக்ஸிமம் கெப்பாசிட்டியோ வெயிட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இஆர்ஆர் எரர்ன்ற வேல்யூ காமிக்கும். இதுனா அந்த லோ இஆர்ஆர் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படியே பாக்ஸோட இந்த சைஸ் இந்த சைடு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறது அங்கேயும் கொடுத்துருக்காங்க, ஆட்டோ ஆன் ஃபீச்சரும், அப்புறம் 34mm எல்சிடி சைஸ் டிஸ்பிளே ஃபீச்சரும், அப்புறம் 180 மேக்ஸிமம் கெப்பாசிட்டி 180 kgs, அதுக்கப்புறம் 2 pieces ஆஃப் 1.5 volt பேட்டரிஸ் வந்து இதில் போடணும் எக்ஸ்க்ளூடட்னு சொல்லி சொல்லிட்டுருக்காங்க. அப்படின்னா நீங்கள் மேக்ஸிமம் நீங்கள் வாங்கி போட்டுக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் லோ இஆர்ஆர் எல்ஓ இஆர்ஆர் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுதான் பாக்ஸோட ஃப்ரண்ட்டில் இருக்கிறது. பேக் சைடில் இருக்கிறதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பேக் சைடில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நோவா சின்ஸ் 1975லேருந்து இது இருக்குது, இந்த கம்பெனி இருக்குது, த பீப்புள்ஸ் சாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. கேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் எப்படியெல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆல்வேஸ் யூஸ் த ஸ்கேல் ஆன் அ சாலிட் அண்ட் ஃப்ளாட் சர்ஃபேஸ். இந்த ஸ்கேல் அந்த வெயிங் ஸ்கேலை வந்து நீங்கள் ஒரு மேடு பள்ளமாக இருக்கிற இடத்துலையோ இல்லைனா எதனா ஒரு அப்ஸ்டக்கல்ஸ் இருக்கிற இடத்துல வச்சு பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸ்லாண்டிங்காக இருக்கிற சைடில் இதிலலாம் வைக்க சொல்கிற, தரையில் வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கணும், சாலிடாக இருக்கிற இது மேலே வச்சு பண்ண சொல்கிறாங்க. த சர்ஃபேஸ் வில் பி ஸ்லிப்பரி வென் இட் இஸ் வெட், கீப் இட் ட்ரை. இது மேலே இருக்கிற இந்த லேயர் வந்து ஒருவேளை நீங்கள் வெட்டாக இருக்கும்போது நீங்கள் கால் வச்சிங்கன்னா இது கண்டிப்பாக வழுக்கும், அதனால் இது ட்ரையாக காஞ்சிருக்கிற மாதிரி பார்த்து சொல்கிறாங்க. நீங்கள் தண்ணியில் கால் வச்சு டைரெக்டாக அதில் வந்து வைக்க வேணாம். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டு நாட் ஸ்ட்ரைக் ஆர் ஷேக் ஆர் ட்ராப் த ஸ்கேல். ஒருவேளை இதை வந்து கீழே போடாமல் அது மேலே எகிரி குதிக்காமல் ஷேக் பண்ணாமல் இந்த மாதிரிலாம் இதை பார்த்துக்கலாம். கேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் வந்து இந்த மாதிரிலாம் இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா இதோட டியூரபிலிட்டி அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் அதோட கியூஆர் கோட்ஸ், அதுக்கப்புறம் இங்கே முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டியூ டு த கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இன் ப்ராடக்ட் ஆக்சுவல் கலர் ஷேப் அண்ட் ஆக்சசரிஸ் மே டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஒன் ஷோ அண்ட் இன் திஸ் பாக்ஸ். இவங்க வந்து
இப்போ தொடர்ந்து இதை பற்றி இந்த ப்ராடக்டை வந்து புதுப்பிச்சுட்டு அதாவது ரினியூ பண்ணிகிட்டே இருக்காங்க. ரினியூ பண்ணுறதுனா என்ன சொல்கிறது, அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால இந்த பாக்ஸ் மேலே இருக்கிற ப்ராடக்ட்டும் உள்ளே இருக்கிற ப்ராடக்ட்டும் வந்து ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு ஒரு டைமும் அவங்க பாக்ஸ் மாற்றணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. அவங்க இந்த மென்ஷன் பண்ணதுனால இப்போ இருக்கிற உள்ளே இருக்கிற ஆக்சரீஸும் ஒரு வேளை மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தென் வேறு ஒன்றும் இல்லை, பிளாக் கலர் இதுவும் இருக்குது, ஃபார் ஆல் ஃபிட்னஸ் கான்ஷியஸ் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சைடில் எல்லாம் அதோடய பிராண்டிங் தான், வேறு ஒன்றும் இல்லை, எல்லாம் அதோட பிராண்டிங் தான் கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. வாங்க இப்போ அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபுல்லாக பிளாஸ்டிக் ரேப் பண்ணியிருக்காங்க, சீல் பண்ணி ரேப் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் நீங்கள் சீல் பண்ணால் தான் பெஸ்ட்டு. ஒரு வேளை சீல் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா வேறு யாருனா யூஸ் பண்ணிட்டு கூட வச்சுருக்கலாம். சீல் பண்ணால் நீங்கள் யூஸ் பண்ணதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். ஃபுல்லி சீல் பண்ணியிருக்காங்க. இந்த பிளாஸ்டிக் சீல் பண்ணுது. ஒருவேளை இந்த சீல் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்க, சீல் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா அதை மேக்ஸிமம் வாங்காதீங்க. ஒரு வேளை யூஸ் பண்ணியிருக்கலாம், இல்லைனா டேமேஜ் ஆன ப்ராடக்ட்ஸாக இருக்கலாம். அதனால் அதை சீல் இல்லாமல் வாங்காதீங்க. எங்கே பார்த்து ஒரு வேளை நீங்கள் ரீட்டெயில் ஷாப்ஸ்லேயும் ஆன்லைன்லேயும் எங்கே வேணால் வாங்கலாம். இதை ஆன்லைனில் வந்து ஆன்லைனோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் எல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக. வாங்க இப்போ அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்ல பேக்கிங்கில் பண்ணியிருக்காங்க, எல்லாம் நல்லா சேஃபாக பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக சொல்லணும், தர்மாகோல்ஸ் எல்லாம் சைடில் வச்சு மேலே அந்த பாக்ஸும் நல்லா திக்காக இருக்குது, ரொம்பவே திக்காக இருக்குது. இதுதான் அந்த நோவாவோடைய பர்சனல் எலக்ட்ரானிக் வெயிங் ஸ்கேல். அது கீழே வந்து நோவாவோடைய சில இதுவெல்லாம் கொடுத்துருக்காங்க, சில பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாம் இதில் இருக்குது. தேங்க்யூ ஃபார் கிவிங் திஸ் வெயிங் ஸ்கேல் ஹோம், இட் வில் பி அ கிரேட் கம்பேனியன் ஆன் யுவர் ஃபிட்னஸ் ஜேர்னி, ஹலோ நோவா. சூப்பராக இருக்குல்ல, அதை பார்க்கும்போதே கொஞ்சம் நல்லா இருக்குது. ஐ லைக் யூ ஜஸ்ட் த வெய் யூ ஆர். அடடா பரவாயில்லையே, நீங்கள் எந்த வெயிட்டில் இருந்தாலும் நான் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் போட்டிருக்காங்க. நல்லா இருக்குல்ல, இதை பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கொடுக்குது கண்டிப்பாக. இது வந்து நீங்கள் எப்போவுமே இது பக்கத்தில் வச்சுக்கிட்டே இருங்க. இது பார்க்கும்போதெல்லாம் அதையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும் கண்டிப்பாக. நீங்கள் அதை வச்சே கொஞ்சம் நல்லா ஃபிட்னஸில் இது பார்க்கணும், இது நல்ல ஃபிட்னஸில் இருக்கலாம். நோ அப்புறம் கூட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க இதில். பிளாஸ்டிக் எலக்ட்ரானிக் ஸ்கேல்ஸ் ஃபார் பர்சனல் யூஸு, இது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபார் யூஸ், 40 இயர்ஸ் ஆஃப் ட்ரஸ்ட் 40 இயர்ஸ் ஆச்சு இந்த கம்பெனிஸ் ஓப்பன் பண்ணி. இதில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நல்லா பார்த்தீங்கன்னா இதில் 2 பேட்டரிஸ் இருக்குது எக்ஸ்க்ளூடட், இது நீங்கள் கண்டிப்பாக வாங்கி தான் ஆகணும். 2 ரீப்ளேஸ் த பேட்டரி இதோட பேக் சைடில் இருக்குது, அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க, இதிலே கண்டிப்பாக வரும். அடுத்தது என்னென்னா ஒன்றும் இல்லை, ஆட்டோமேட்டிக் ஸ்விட்ச் ஆஃப், கன்வெர்ட் டு வெய் யூனிட். ஆமாம், நீங்கள் இதில் வெயிட் டு யூனிட் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு வந்து கேஜி இருக்கும், எல்பி இருக்கும், அதாவது அந்த ஏற்ற மாதிரி அந்த வெயிட் யூனிட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். அந்த யூனிட் பட்டன் நீங்கள் கீழே அந்த பேட்டரி கவர் கப்பு கீழே இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த ஓவர்லோட் இண்டிகேஷன் தான் ERR வரும், லோ பேட்டரி இண்டிகேஷன் தான் LO வரும். ஓகே, லோ பேட்டரி இண்டிகேஷன் தான் LO வரும், ரீடெஸ்ட்னா இந்த மாதிரி சி அப்படின்ற மாதிரி காமிக்கும். நீங்கள் மறுபடியும் வந்து கீழே இறங்கிட்டு மேலே ஏறி மறுபடியும் நின்றிங்கன்னா ரீடெஸ்ட் ஆகும். அட்வைஸ் ஃபார் யூஸ் அதெல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் ஃபுல்லாக படித்து பார்த்துக்குங்க. நல்லா மெயின்டைன் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த வெயிங் ஸ்கேலு. வாங்க நம்ம ப்ராடக்ட்டுக்குள்ளே போயிடலாம், ப்ராடக்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுதான் ப்ராடக்ட், தர்மாகோல்ஸ் எடுக்கலாம். நோவாவோடைய பர்சனல் எலக்ட்ரானிக் வெயிங் ஸ்கேல் சூப்பராக இருக்குது. மேலே அந்த லேயர் ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்ல கிரிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக நல்ல கிரிப்பாக இருக்கும். நீங்கள் இது மேலே வந்து வெட்டாக நிற்கக்கூடாது, கண்டிப்பாக கால் வெட்டாக இருக்கும்போதோ இல்லை மேலே தண்ணி படக்கூடாமல் நீங்கள் நல்லா பார்த்துட்டீங்கன்னா நல்ல கிரிப்பு சூப்பராக இருக்கும். சூப்பராக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அந்த டிசைன் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் அந்த 34mm டிஸ்பிளே, LCD டிஸ்பிளே, நோவாவோட பிராண்டிங் அங்கே மேலே இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா டோர் இருக்குது, பேட்டரி கேப்பை பேட்டரி போடுறது இருக்குது, இதிலே ஆல்ரெடி இருக்குது பேட்டரி, இதிலே இருக்குது.
இங்கே கிட்ட பார்த்தீங்கன்னா கேஜி எஸ்டி அப்புறம் எல்பி இந்த அதான் அந்த வெயிட்டு யூனிட்டோட இண்டிகேஷன்ஸ் இது. நீங்கள் தேவைன்றதை வந்து மாற்றிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது அந்த இது டெஸ்ட்லாம் பண்ணியிருப்பாங்களே அதை பாஸ் பண்ணதுக்கான சீல் அங்கே வச்சுருக்காங்க. அங்கே டீட்டெயில்ஸ் எல்லாம் பர்சனல் ஸ்கூல் மேடின் பிஆர்சி கேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நிறைய சொல்லியிருக்காங்க, நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க கேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் கேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லியிருக்காங்க. நீங்கள் பத்திரமாக பார்த்துக்கணும் கண்டிப்பாக, நீங்கள் பத்திரமாக பார்த்துட்டிங்கன்னா நல்ல டியூரபிலிட்டி கொடுக்கும், அதுதான் கண்டிப்பாக நானும் சொல்லுவேன். அவள்தான் மக்களே, இதுதான் நோவாவோடைய பர்சனல் எலக்ட்ரானிக் வெயிங் ஸ்கேல். வாங்க இப்போ இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என் வெயிட்டையே செக் பண்ணி பார்த்துட்றேன். என் வெயிட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், பரவாயில்ல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த வெயிட்டை பார்த்து ஷாக் ஆகாதீங்க கண்டிப்பாக. வாங்க வெயிட் போட்டு பார்த்து செக் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்ற சொல்கிறேன். இப்போ மிஷின் ஆனில் இருக்குது, மிஷின் இப்போ ஆஃப் ஆயிரும். ஆஃப் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் நான் வந்து இப்போ ஆஃப் ஆயிடுச்சா நீங்கள் நல்லா செக் பண்ணலாம். மிஷின் எல்சிடி டிஸ்பிளே வந்து இப்போ ஆஃப் ஆயிடுச்சு, மிஷின் ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து இப்போ ஏறி நிற்கிறேன், மறுபடியும் மேலே ஏறி நிற்கும்போது மிஷின் தானே ஆன் ஆகும். வெயிட் டிஸ்பிளே ஆகிடுச்சு, அரௌண்ட் ஒரு 85 kgs நான் இருக்கேன், வெயிட் டிஸ்பிளே ஆகிடுச்சு. இந்த வெயிங் மிஷின் கண்டிப்பாக அக்யூரேட்டாக கண்டிப்பாக காட்டுது. இப்போ நீங்கள் செக் பண்ணிங்கன்னா எல்சிடி டிஸ்பிளே ஆஃப் ஆகிட்டுருக்கும், கண்டிப்பாக ஆஃப் ஆகிடுச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுதான் நோவாவோடைய எலக்ட்ரானிக் பர்சனல் வெயிங் ஸ்கேல், வெயிங் மிஷின் அப்படின்ற பல விஷயங்களை சொல்லலாம். நீங்கள் எல்லா விஷயங்களையும் நாம் இதுக்கு முன்னாடி ஃபீச்சர்ஸ்லேருந்து எல்லாத்தையும் சொன்னது எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. இதுதான் நோவாவோடைய எலக்ட்ரானிக் பர்சனல் வெயிங் ஸ்கேல், BGS 1260 இந்த மாடலோடைய பேர். இதில் வந்து பிளாக் இருக்குது, ப்ளூ இருக்குது, அப்படி கலர் ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஒரு 4-5 கலர் இருக்குது இதில். இது வந்து ஆன்லைன்லேயும் கிடைக்கிது, அதுக்கப்புறம் ரீட்டெயில் ஷாப்ஸ்லேயும் கிடைக்கிது, சென்னையிலையும் சரி எங்கேயும் சரி ரீட்டெயில் ஷாப்ஸ்லேயும் கிடைக்கிது. ஆனால் இது வந்து கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டம், ரீட்டெயில் ஷாப்ஸில் வந்து கிடைக்கிறது கஷ்டம். ஒரு நல்ல ரீட்டெயில் ஷாப், ஒரு நல்ல ஸ்டோராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா அந்த ஸ்டோரில் கண்டிப்பாக அந்த இடத்துல இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா நீங்கள் வந்து மெடிக்கல் ஷாப்ஸில் கேட்கலாம் கண்டிப்பாக. மெடிக்கல் ஷாப்ஸில் ஒரு நல்ல பெரிய மெடிக்கல் ஷாப்ஸாக பார்த்து அங்கே கேட்டிங்கன்னா அங்கே இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக. ஒருவேளை இது உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதை வந்து ஆன்லைனில் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிங்கன்னா அதோட லிங்க்ஸை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவையாக இருந்துச்சுன்னா நீங்கள் போய் அங்கேயும் வாங்கிக்கலாம். ஒருவேளை இது நீங்கள் என்கிட்டே வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிங்கன்னா சேம் ப்ரைஸ் ஆன்லைன் ப்ரைஸே தான் நானும் செல் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் நீங்கள் இது என்கிட்ட வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு வந்து அங்கே வந்து நீங்கள் டிஎம் பண்ணுங்கள், உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன். இந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸை பற்றி கண்டிப்பாக பேசியே ஆகணும். இந்த ப்ராடக்ட் வந்து ஆன்லைனில் இப்போ கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, எல்லா இடத்துலையும் கண்டிப்பாக இருக்குது. ஆன்லைனில் வந்து கலர் வந்து கிடைக்கிறதும் கஷ்டமாக இருக்குது, இந்த ப்ராடக்ட் வந்து கிடைக்கிறதும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ரொம்ப டிமாண்டில் இருக்கிறதுனால இது வந்து நிறைய ரீட்டெயில் ஷாப்ஸுக்கு வந்துக்கிட்டு இருக்கு, நிறைய ஸ்டோர்ஸுக்கு வந்துட்டு இருக்கு. ஆன்லைனில் கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது. இதில் நோவாவோடைய வெயிங் ஸ்கேலில் இப்போ அடுத்து வர மாடல்ஸில் எல்லாத்துலேயுமே இருக்குது. 1270 இருக்குது, 1423 ஒரு மாடல் இருக்குது, அந்த மாடலெல்லாம் கிடைக்கிது கண்டிப்பாக ஆன்லைனில். 1260 இந்த மாடல் வந்து ஆன்லைனில் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கண்டிப்பாக அந்த லிங்க்கை வந்து நான் கீழே கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஆன்லைனில் இதோட ப்ரைஸ் வந்து அமேசானில் நான் வந்து பார்த்தேன், அமேசானில் வந்து உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 2K கிட்ட வருது. ஃப்ளிப்கார்ட்டில் வந்து என்னால் சர்ச் பண்ணியும் கிடைக்கல. அது வந்து ஒருவேளை உங்களுக்கு வேறு சில வெப்சைட்ஸில் கிடைச்சாலும் வேறு எதுலனா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தினா அதை கண்டிப்பாக கீழே டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்றேன். என்னோட ரீட்டெயில் பிரைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அரௌண்ட் 1600 இதோட ரீட்டெயில் பிரைஸ். எல்லா ஸ்டோர்ஸ்லையும் உங்களுக்கு கண்டிப்பாக அரௌண்ட் ஒரு 2000 1800 அந்த விலைக்கு தான் கண்டிப்பாக கிடைக்கும். இதோட பிரைஸ் வந்து நான் அரௌண்ட் 1600 நான் வந்து கொடுத்துட்ருக்கேன். இந்த ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக ஒரு ரீசனபிள் ப்ரைஸ் தான். ஒருவேளை உங்களுக்கு இந்த ப்ரைஸில் உங்களுக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக இன்ஸ்டாகிராமுக்கு வந்து உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் வந்து கண்டிப்பாக டிஎம் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் வந்து நான் கண்டிப்பாக கொடுக்குறேன், நீங்கள் கண்டிப்பாக என்கிட்டையும் வாங்கிக்கலாம். ஒருவேளை இந்த ப்ராடக்ட் பற்றின டீட்டெயில்ஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் நான் சொன்னது எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா கீழே எப்படி பிடிச்சிருந்துச்சி, இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தோணுச்சு, ஒருவேளை நிறைய கூற எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா
ஒரு லைக் போட்டு விட்டுருங்க, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி இந்த வீடியோவை பார்த்து அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இந்த வீடியோவில் பார்த்த ப்ராடக்ட்ஸோட ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் கண்டிப்பாக பார்த்துருப்போம், உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி பல இன்ஃபர்மேஷன்ஸோட பல ப்ராடக்ட்ஸோட ரிவ்யூஸ், அன்பாக்சிங் இப்படி பல விஷயங்களை வந்து அடுத்த வர வீடியோஸில் கண்டிப்பாக உங்களுக்கு நான் நிறைய சொல்லிக்கிட்டே இருப்பேன். உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு ஏன்னா ஒரு விஷயம் வந்து மைண்டில் இருக்குது, அதை வந்து நம்ம சேனலில் ஒரு வீடியோவாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிங்கன்னா எதை பற்றி சொல்லணும் அப்படின்றது வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த வர வீடியோஸில் கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்க நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன். இதே மாதிரி பல ப்ராடக்ட்ஸோட பல இன்ஃபர்மேஷன்ஸோட அடுத்த வர வீடியோஸில் வந்து உங்களை வந்து பார்க்குறேன். நீங்கள் பார்த்துட்டு ஃபோட்டோஹாலிக் தமிழ், நான் தமிழ் வாணன். இதோட நான் கடை மூட்டு கிளம்புறேன். சீ யூ காய்ஸ் இன் அனதர் வீடியோ. அண்ட் தென் இஸ் பாய் ஃப்ரம் தமிழ் வாணன். பாய் காய்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க காய்ஸ். அப்புறம் கீழே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அப்பப்போ வந்துகிட்டே இருக்கும். நீங்களும் மறக்காமல் எல்லா வீடியோஸும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். சீ யூ காய்ஸ் இன் அனதர் வீடியோ. பாய் காய்ஸ்.